50 வயதை நெருங்கியிருக்கும் கஜோல் இப்போது இந்த வயசில் வந்து நீச்சல் உடையில் வந்து பீச்சில் ஆட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. தமிழில் பிரபுதேவாவுக்கு ஜோடியாக கடந்த 1997 அந்த இயரில் வெளியான மின்சார கனவை அப்படின்ற ஒரு தமிழ் படத்தின் மூலமாக வந்து ஹீரோயினாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார் நடிகை கஜோல். ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமாவிலிருந்து விலகிவிட்டு இப்போது தொடர்ந்து இந்தியில் ஒரு முன்னணி நடிகையாக வந்து வலம் வந்துட்டுருக்காரு. ஸோ திருமணம் பண்ணிட்டு அப்புறம் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகி விட்ட இவர் ஹிந்தி படங்கள் நடிச்சுட்டு அப்படியே வந்து இந்தியிலேயே செட்டில் ஆகிட்டு இருந்த இவரை வந்து தனக்கு வில்லியாக நடிக்கும்படி வந்து அழைத்து வந்தவர் தான் நடிகர் தனுஷ். ஸோ வேலையில் பட்டதாரி 2 பாகத்தில் வந்து கஜோல் வில்லியாக நடித்திருப்பார். ஸோ முன்னணி நடிகையாக இருக்கும் பொழுதே வந்து சக நடிகர் அஜய் தேவன் வந்து காதலிச்சு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கஜோல் தற்போது 2 குழந்தைங்களுக்கு தாயாக இருக்கார். ஸோ இந்த நிலையில் திருமணத்துக்கு முன்பே வந்து அஜய் தேவகனுடன் 3 வந்து மேலே வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து வாழ்ந்து வந்தவர் நடிகர் கஜோல். ஸோ ஒரு காலத்தில் ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் வந்து கல்யாணம் செஞ்சுக்கிடலாம் அப்படின்ற வந்து ஒரு முடிவெடுத்து, இப்போ நான் இந்த விக்னேஷ் 7 இல்லை அந்த மாதிரி வந்து இவங்க 3-4 வருஷம் வந்து ஒன்றா இருந்து அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழில் எப்படி நயன்தாரா மேலே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்கோ அதே போல் ஹிந்தியில் வந்து கஜோல் மேலே வந்து பல காதல் சர்ச்சைகளை வந்து சிக்கியிருக்கார். ஸோ இவர் வந்து ஷாருக் கானுடன் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், அப்புறம் வந்து ஹோட்டல் அறையில் சிக்கினார் அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைகள் இவர் மேலே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விவேக் ஓப்ராயுடன் வந்து பல காதல் கிசிக்ஸில் இருந்தார். விவேக் ஓப்ராய் ஆல்ரெடி ஐஸ்வர்யா ராயோட இருந்தவர், அதுக்கப்புறம் வந்து கஜோலோட இருந்தார் அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைகள் இவர் மேலே வைக்கப்பட்டாலுமே வந்து தற்போது சினிமாவில் பிஸியாக வந்து நடிச்சிட்டு வராரு. ஸோ கஜோல் சமீபத்தில் தனது குடும்பத்தோர் கூட வந்து ஒரு டூர் போயிருக்காரு. அங்கே பீச்சில் வந்து நீச்சல் உடையில் வந்து ஆட்டம் போட்டு அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவரே வந்து லீக் பண்ணியிருக்காரு. ஸோ லீக் பண்ணி இப்போ வந்து அவரோட போஸ்ட்டில் இல்லாமல் வந்து இப்போ அது லீக்கிங் போஸ்ட்டை வந்து இணையத்தில் வைரல் ஆகிடுவது. ஸோ கஜோலுடைய இந்த ஆட்டத்தை பற்றி 50 வயசில் இந்த உடையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.